எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ட்ரைகோடெர்மா விருதியை பயன்படுத்தி எப்படி விதைநேர்த்தி செய்யலாம் அப்படிங்கிற முறையை பத்தி பார்க்க போறோம். இதுதான் ட்ரைகோடெர்மா விருதி. இதை யூஸ் பண்ணி நீங்க விதைநேர்த்தி செஞ்சு விதைகளை பயன்படுத்தும் பொழுது எல்லா பயிர்களை தாக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களையுமே நீங்க கட்டுப்படுத்தலாம். இந்த ட்ரைகோடெர்மா விருதியை நீங்க எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். இப்படி இதை பயன்படுத்தி விதைநேர்த்தி செய்த விதைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பயிர்களை வந்துட்டு அதிகமான நோய்கள் தாக்காம நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு கிலோ நெல் விதை இது விதை எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்ம விதைய வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதனால தண்ணி ஊத்தி பதர் குப்பை எல்லாமே வந்து இது மூலமா வெளியில வந்துடும். இப்ப இந்த பதர்லாம் எடுத்துடணும். இந்த நெல்லை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கஞ்சி எடுத்துப்போம். இந்த கஞ்சி ஏன் ஆட் பண்றோம்னா இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட். இது போடுறது மூலம் சீட்குள்ள வந்து இந்த ட்ரைகோடெர்மா விருதி வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த ட்ரைகோடெர்மா விருதி வந்து எவ்வளவு எடுத்துக்கணும்? ஒரு 4 கிராம் எடுத்துக்கணும். ஒரு கிலோ சீட்ஸ்க்கு 4 கிராம் அது எடுத்துட்டு வந்து இந்த கஞ்சியில ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த விதைகளை இந்த மாதிரி நிழல்ல காய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.